ஹாய் கலாபாய் கண்ணம்மா வியூவர்ஸ், எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு செமையா இருக்க ஷோல நம்ம பார்க்க போற ஊர் என்ன தெரியுமா? எஸ், நம்ம திருச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? திருச்சினாலே தெரியும், காவேரி ஆற்றுக்கு மேலே இருக்குது. இதுதான் நாலாவது பெரிய நகரமாகவே இருக்குது. இதோட முதல் பேர் என்ன அப்படின்னா திருச்சிராபுரம் அப்படின்னு இருந்ததாமா. ஆக்சுவலாக அது வந்து பாறை. இப்போது நம்ம வந்து பிரசித்தி பெற்ற மலைக்கோயில் வந்து ஒரு பாறை மேலே இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மூன்று தலை கொண்ட ஒரு அரக்கன் வந்து சிவனை வந்து வழிபாடு செய்தாரு. ஸோ அவருக்கு அர்த்தமாக வைக்கிறதுக்காக இந்த பேரை திருச்சிராபுரம்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த திருச்சிராபுரம் தழுவி தழுவி திருச்சிராப்பள்ளின்னு வந்திருக்கு. ஓகே, இங்கே வேற என்ன சொல்லுவீங்க? மலைக்கோட்டை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா மலைக்கோட்டை படம் ஞாபகம் வருதா? சரி, பார்த்துக்கோங்க, விஷால் பற்றி யோசிச்சுக்கோங்க. மலைக்கோட்டை மாநகரத்தில் அது கிட்டத்தட்ட 3400 மில்லியனுக்கும் முன்னாடி பழைய கோயில்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பழங்கால ஒரு கோயிலாக இருக்குது. அது வந்து நீங்கள் மலைக்கோட்டை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா கிழக்கில் வந்து மாணிக்க விநாயகரும், மேற்கு நகரத்தில் பார்க்கும்போது நங்கூரமல் நங்கூரத்துடைய கப்பல், அப்புறம் வடக்கில் பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி தெரியும், தெற்கில் பார்த்தா காளை மாதிரி தெரியுமா? இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சரிங்க, அடுத்து என்ன அப்படின்னா, வைணவ தலத்திலே முதல் திருத்தலம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 21 கோபுரங்கள் இருக்குது. அதில் ராஜகோபுரம் வந்து மிகப்பெரிய கோபுரம், ஒரு இந்தியாவிலே பிரசித்தி வாய்ந்த கோபுரம் ஸ்ரீரங்கம் கோபுரம். அது 72 மீட்டர் பெரிய கோபுரமாக இருக்குது. இது வந்து காவேரியும் கொள்ளிடம் ஆறுகளில் சூழ்ந்து இந்த கோயில் இருக்குது. சரி, இங்கேருந்து வயலூர்னு ஒரு ஊர் இருக்குது, 11 கிலோமீட்டர் தான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சக்தி வாய்ந்த சமயபுர சாமியை பற்றி சொல்லலாம். எப்படி திருச்சினாலே சமயபுர சாமியை பற்றி சொல்லணும், சமயபுரம் அம்மன். அது வந்து திருச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் இருக்குது. இது போக வெக்காளியம்மன் கோயில் அங்கே வந்து உறையூரில் இருக்குது, அது எல்லை காத்த காளியம்மனாக இருக்குது. அந்த கோயிலில் என்ன இன்னொரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, மேல் கூரையே இருக்காதான். அது ஏன் அப்படின்னா, எல்லா மக்களும் மழை வெயில் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க, நான் மட்டும் என் கூரையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியே வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு கதையே இருக்குது. அங்கே போய் நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு பேப்பரில் எழுதி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா, நல்ல விதமாக வேண்டிட்டு எழுதி வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு ஐதீகமும் கருதப்படுகிறது. இது போக பெரிய கடை வீதியில் அவ்வளோ பெரிய மாஸ்க் இருக்குது. அது போக சர்ச்சு, அதுவும் வந்து பிரசித்தி வாய்ந்த சர்ச், அதாவது ஹையஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய சர்ச்சும் அங்கே இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸே இல்லையா திருச்சியில் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் முக்கொம்புன்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப டூரிஸ்ட்டு வந்து திருச்சி சைடு போனீங்கனாலே அதை பார்க்காம வரமாட்டாங்க. அது போக கல்லணை, கரிகால சோழன் கட்டின கல்லணை டேமை பார்க்காம யாரும் வரமாட்டாங்க. அது போக வண்ணத்து பூச்சி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கா இருக்குது. அது 5000 செடிக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க. அது வண்ணத்து பூச்சிகளை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவே இது வச்சுருக்காங்கன்னு ஒரு சொல்லிகிட்ருக்காங்க. இது போக அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆமாம், பெல் நிறுவனம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தெரியும் உங்களுக்கே. அங்கே வந்து பாய்லர், டர்பைன் போக துப்பாக்கி தொழிற்சாலைகளும் அங்கே நிறையா இருக்குது. இப்போது வந்து பல கோடி செலவில் ஐடி பார்க்கும் நடந்துகிட்ருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, வேலைவாய்ப்புக்கான அத்தனை விஷயங்களும் இங்கே திருச்சியில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. இது போக படிக்கிறதுக்கு பாரதாசன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கலைக்கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரி, நம்ம அப்துல் கலாம் படித்த சென்ட் ஜோசப் ஸ்கூலே நம்ம திருச்சியில் தான் இருக்குது. இதெல்லாம் ஓகே. சரி, நம்ம மெயின் மேட்ருக்கு வாங்க. என்ன சாப்பாடு விஷயம் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் திருச்சியில்? மணச்சநல்லூர் பொன்னி அரிசியே நம்ம திருச்சியில் தான் வந்து உருவாகிட்டுருக்கு. நான் இந்த ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தேன், ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து திருச்சியில் எப்பாப்பாப்பா எக்கச்சக்கமான பேர் பிறந்திருக்காங்க. ஒட்டக்கூத்தர்லேருந்து புகழந்தி புலவர் சுப்பிரமணிய ஐயர், நம்ம எழுத்தாளர் சுஜாதா, கல்கி, சதாசிவன், சி வி ராமன், பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்கார் சி வி ராமன், சர் சி வி ராமன், எஸ்ஏ அசோகன் நம்ம நடிகர், நெப்போலியன், காக்கா ராதாகிருஷ்ணன், டி ஏ மருதம் அம்மா, ஏன் ஹேமா மாலினி அம்மாவே இங்கே தான் பிறந்திருக்காங்களாமா, அப்புறம் டி கே ராமமூர்த்தி ஒரு இசையமைப்பாளர், அப்புறம் வாலி, ஆரோக்கியராஜ் தடகள வீரர் அவர், ராஜகோபால் சதீஷ் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர், அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன், பிரசன்னா, பரத், சந்தோஷ் நாராயணன், பாலாஜி மோகன் வரைக்கும் எல்லாரும் நம்ம திருச்சி பர்சனாலிட்டிஸ் தான். ஸோ இவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த ஒரு திருச்சி மாவட்டத்துலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அண்டில் தென், இட்ஸ் சிந்து சைனிங் ஆஃப் இன் செமையா இருக்கு ஷோ திருச்சி மாவட்டத்தில். இதே மாதிரி இன்னொரு மாவட்டத்தில் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Bye-bye.